ഓം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗവതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രസോദയാ. ഓം ആദിത്യായഷ ശ്രോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലകെങ്കും വാളും തമിഴ് നെഞ്ചങ്ങൾക്ക് രാജയോഗ അൻപു വണക്കം. 30/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 16 சனிக்கிழமையாகிய இன்றைய திதி துவிதியை பிற்பகல் 2:51 பின்பு திருதியை நட்சத்திரம் உத்திராடம் மாலை 6:38 பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை மாலை 4:45 5:45 வரை ராகு காலம் காலை 9:00 10:30 வரை யமகண்டம் மதியம் 1:30 3:00 வரை குளிகை காலம் காலை 6:00 7:30 வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மிருகசீரிஷம் திருவாதிரை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 3 விதி எண் 2 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். செல்லும் இடமெல்லாம் செல்வாக்கை விரும்பக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எளிய சிந்தனையால் புதிய பாதை அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. அதே சந்திர பகவானோடு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய நாளில் பலிதமாகும். அப்படி அமையக்கூடிய அந்த பூமியும் வீடும் இன்றைய நாளில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகமாக அமையக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். பெண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LD. ருசிகரமான பேச்சால் ரசிகர்களை உருவாக்கக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சூரிய பகவானும் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். பெண் பிள்ளைகள் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும். குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியமான தேவைகள் பூர்த்தியாகும். மாணவர்களுக்கு கல்வியில் அதாவது படிப்பில் வந்து பிடிப்பு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OZ. விலகி சென்றவர்களையும் விரும்பி அரவணைத்து கொள்ளக்கூடிய மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அள்ளல் நீங்கி ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் ஜென்ம ராசிக்கு அதாவது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். பொதுவாக இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறது அதைவிட சிறப்பு. சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலைகளுக்காக நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணாம்பிகை. அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PR. கலங்காத மனமும் கனிவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிள்ளைகளின் வளர்ச்சியில் உள்ளம் நெகிழக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சந்திர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும்.
பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். அதே சந்திர பகவான் உச்சம் பெற்ற செவ்வாய் பகவானோடு சேர்ந்து சந்திரமங்கள யோகம், செவ்வாய் மங்கள யோகம் என்ற இரண்டு யோகங்களோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணமில்லாத மாங்கல்ய பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். மனம் எதிர்பார்த்த வரன் வரக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு உணவு தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HV. நடிப்பு துறை முதல் நாடாளும் வரை ஜெயித்து காட்டக்கூடிய சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு தங்கம் வாங்கும் யோகமும் தன்னுடைய நிலையில் உயர்வும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசியல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த எதிர்ப்புகள் தவிடுபடியாகி அதே எதிர்ப்புகள் மூலமாக ஏற்றங்களும் பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகமாகக்கூடிய மிகுதியாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. சாதாரணமாக அடிமட்ட தொண்டனாக உள்ளவர்கள் கூட இன்றைய நாளில் உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பால் தானம் செய்கிறது நல்லது. எது எப்படி இருந்தாலும் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 படை முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் இளஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IG. புத்தக உரையில் புதுமையை விரும்பக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு முயற்சியில் வெற்றியும் பயிற்சியில் பலனும் கிடைக்கக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசு வகையில் அனுகூலங்களும் ஆதாயங்களும் அதிகரிக்கும். அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் நிச்சயமான உத்தியோக வாய்ப்பு கிடைக்கக்கூடிய உச்சமான ஒரு யோகம் பலிதமாகுது. அதே சமயத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு, வெளிநாட்டு பயணங்கள் தடை ஏற்பட்டவங்களுக்கு இன்றைய நாளில் வெகுமதியோடு பயணங்கள் அமையும். பயணங்கள் மூலமாக பண வரவுகளும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தானம் செய்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளாயுத சாமி. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JC. துவளாத உள்ளமும் துடிப்பான செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கோரிக்கைகள் யாவும் குறையில்லாமல் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்தில் புதன் பகவானோடு சேர்ந்து, அதாவது பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால நிலையில்லாத மனித வாழ்க்கையில் நிலையான வருமானமும் நிரந்தரமான வெகுமானமும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் உருவாகும். நீண்ட நாள் இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கும். பெண்களுக்கு தன்னுடைய கௌரவம் மிகுதியாகக்கூடிய கலங்காத ஒரு சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தானியம் தானம் செய்கிறது நல்லது, அல்லது தானிய தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புவன லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் குங்கும கலர், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YK. சொல்வதிலும் வெல்வதிலும் வல்லமை படைத்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரிய வெற்றியும் கை நிறைய பலனும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனை மூலமாக பெருவாரியான கௌரவம் அதிகரிக்கும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நலிந்த தொழில் திரும்ப அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் அமையும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய முயற்சிகளை வெளிப்படுத்தி பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதுனால அரிசி தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கட்டு விநாயகர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BT.
உபயோகமான வாழ்க்கையை விரும்பக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாடிக்கையான வாழ்க்கையில் வளர்ச்சி பெருகக்கூடிய வகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் அதாவது மகிழ்வான நிகழ்வுகள் அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பிராப்தம் ஏற்படும். ஏற்கனவே திருமணமான தம்பதியர்களுக்கு கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அந்யூன்யமும் அதிகரிக்கும். புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் அழகான ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேருக்கு உண்டான பாக்கியமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல் தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ரத்னகிரி முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GX. தவறுகளை உதறுவதில் தனித்தன்மை பொருந்திய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்னல் இல்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து செவ்வாய் மங்கள யோகம் சந்திரமங்கல யோகம் இருக்கிறதுனால நிம்மதியான வாழ்க்கை அமையக்கூடிய நேர்த்தியான சூழ்நிலைகள் இன்றைய நல்ல பூர்த்தியாகவே அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியமும். ஒரு சில பாக்கியவான்களுக்கு இன்றைய நாளில் அதாவது விரும்பிய உங்களுடைய உள்ளம் விரும்பிய இடம் மாற்றம் ஊர் மாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மனைவியின் ஆலோசனையால் மரியாதை மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதுனால மனைவியின் ஆலோசனையை ஓரளவு எடுத்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் செல்வ விநாயகர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் பொன்னிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HS. அனுதாப உள்ளமும் அரவணைப்பு குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எறும்பு போல செயல்பட்டு ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சப்தமஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் பெருமை அதிகரிக்கும். அதே சமயத்தில் விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானமும் வருமானமும் மிகுதியாகும். மாணவர்களுக்கு சன்மானம் பரிசு பொருள் வாங்கக்கூடிய அளவுக்கு போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். மீனவர்களுக்கு கடலில் வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் ஓரளவு சேமிப்பு பெருகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாங்கல்ய நமஸ்காரம் வச்சுக்கிட்டால் மனோதைரியம் அதிகரிக்கும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமுருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KR. வளைந்தும் நெளிந்தும் வாழத்தறிந்த மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காரசார விவாதத்தால் கட்டாய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் பாக்கிய பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அதே லாபஸ்தானத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானும் உச்சம் பெற்று சந்திரமங்கல யோகம் செவ்வாய் மங்கள யோகம் இருக்கிறதுனால இன்றைய பொறுத்தளவுக்கு யோகம் அப்படிங்கிறத விட மிக மிக யோகமான நாளாக எடுத்துக்கலாங்க. எந்த காரியத்தை தொட்டாலும் எடுக்கிற காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாகவே இன்றைய நாள் அமையுது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்மகிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OX. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் கோயிலில் விளக்கு ஏற்றுறது எந்த விளக்கு ஏற்றினால் உகந்தது, எந்த விளக்கில் தீபம் ஏற்றினால் அதிகபட்ச நன்மைகளை நாம் அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்கலாம். பொதுவாகவே கோயிலில் விளக்கு ஏற்றுறது தீபங்கள் ஏற்றுறது அப்படிங்கிறது மனுஷ வாழ்க்கையில் பாபங்கள் போகணும் அப்படின்னா தீபங்கள் ஏற்றணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய பாபங்கள் நீங்கள் ஏற்றக்கூடிய தீபங்கள் மூலமாக விமோசனம் பெறுது அப்படிங்கிற நிவர்த்தி பெறுது அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி ஏற்றக்கூடிய அந்த தீபம் அந்த விளக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி பித்தளை விளக்கு இருக்குது, வெள்ளி விளக்கு இருக்குங்க, அதே மாதிரி அலுமினியத்தில் விளக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான பல்வேறு விளக்கு இருந்துக்கிட்டு இருந்தால் கூட அதில் முக்கியமாக
அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கில் நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது நிச்சயமாக, அதாவது ஆதி முதல் அந்தம் வரை உங்களுடைய ஜாதகப்படியோ அல்லது உங்களுடைய பிறந்த கால ஜனனகால நேரப்படியோ அல்லது உங்களுடைய கரு உருவாகும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட விதி பயன்படியோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை தடங்கள் இல்லாமல் தாத்பரியத்தோடு கிடைக்க செய்யக்கூடிய அற்புதம் அன்றைய நாளுக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபத்தில் இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த தீப ஒளி ஒரு மண் விளக்கிலிருந்து வரும் பொழுது, அதாவது மகாசக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, மகா பாக்கியம் மகா பிராப்தம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகுது. அதனால் ஏழையாக இருந்தாலும் வசதி உள்ளவராக இருந்தாலும் அகல் விளக்கு என்று சொல்லக்கூடிய மண் விளக்கில் விளக்கு ஏற்றுவது தீபம் ஏற்றுவது அற்புதமான பலன்களை அதிகபட்சமான பலன்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.